Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். இந்த சம்மர்ல நமக்கு மாங்காய் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். விலையும் ரொம்ப சீப்பா இருக்கும். சோ அந்த மாங்காய் வந்து நம்ம டிஃபரெண்டா எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படினு பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா எல்லா டேஸ்டும் mix ஆகி இருக்கும். சோ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துருவோம். ரெண்டு மாங்கோ எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து வறுத்து வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து வெல்லம் இந்த அளவுக்கு எடுத்து வெச்சுக்கோங்க. சோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாங்கோ வந்து நல்லா வந்து தோல் சீவிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கணும் அப்படினா ரொம்ப பழமாலாம் இருக்க கூடாது. சோ நமக்கு அது தெரியும் அந்த மாங்காய் வந்து எப்படி கொஞ்சம் காயா இருக்குது. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாங்காவை எடுத்து வெச்சுக்கோங்க. இது மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஊறு வெங்காயம் சின்ன அளவுக்கு பொடிசா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து வெச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து மாங்காய் பச்சடி செய்யலாம் அப்படின்றத பாத்துறலாம். சோ இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து oil வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சோ இந்த oil வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கடுகு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த கடுகு வந்து நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணனும். சோ புரிஞ்சு வரதுமே நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப எனான்ஸ் பண்ணி கொடுக்கும் எந்த ஒரு டிஷ்லயும். சோ வந்து அந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இருந்துட்டு அதுக்கு அப்புறம் இப்ப கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ண உடனே அந்த கட் பண்ணி வெச்சிருக்க வெங்காயம் சோ அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சோ இது ரொம்ப நல்லா வதக்கணும் அப்படியெல்லாம் இல்ல, ஓரளவுக்கு வதக்கினா போதும். சோ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சோ இது வந்து லைட்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்து நாம வந்து மாங்கோ ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம வந்து மாங்கோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கட் பண்ணி வச்சிருக்க எல்லா மாங்காவும் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து சிம்ல லைட்டா சிம்ல வச்சு செய்யுங்க. அப்பதான் வந்து நம்ம இந்த மாங்காய் வந்து நல்லா வதங்கி வரும். டேஸ்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். சோ வந்து இதோட பொடியா கட் பண்ணி வச்சுக்கறதுனால வச்சுக்கோங்க. அது உங்களுடைய இஷ்டம். சோ அப்ப வந்து சீக்கிரமா ஒன்னும் சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து வதங்கிடும். சோ இது மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் அந்த கடுகு எல்லாமே வந்து சேர்ற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதோட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போறோம். சோ வந்து இதுல வந்து காரமும் இருக்கும் நம்மளுக்கு, புளிப்பு சுவையும் இருக்கும், அதுக்கப்புறம் இனிப்பு சுவையும் இருக்கும். சோ எல்லா டேஸ்டும் மிக்ஸ் ஆகி செம்மையா இருக்கும். இந்த டிஷ் வந்து எங்க அத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டப்போ அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்து நம்ம அரை டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சோ ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து இது மாதிரி சிம்ல வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா சுருங்கி நல்லாவே வந்து வதங்கி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம்ல வறுத்து. ஸோ அதை வந்து பொடி பண்ணி வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பொடி பண்ணி வச்சதை இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதே ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடி பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதோட பாகு வந்து நல்லா அந்த மேங்கோட mix ஆகிற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிட்டு ஒரு 20 minutes இது மாதிரி சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் குக் பண்ணும் போது நம்ம ஆட் பண்ண அந்த ஆயில் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு வந்து டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்க்கும்போதே எல்லாருக்கும் வந்து நாக்கு ஊறும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஜில் பாருங்கள் அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோ அதை பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ டிஷ்ஷு
ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவுமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.